அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் விவிலிய உலகில் ஒரு பெயரில் என்ன அப்படி இருக்கிறது வாட் இஸ் இன் த நேம் என்று கேட்டால் எல்லாமே பெயரில்தான் இருக்கிறது எவ்ரிதிங் ஈஸ் இன் த நேம் என்பது தான் பதிலாக பெறப்படும் காரணம் விவிலிய உலகில் பெயருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு பெயரையும் அப்பெயரை தாங்கியுள்ளவர்களையும் நெருக்கமாக தொடர்பு தான் பழைய ஏற்பாட்டின் முதல் அரசனான சவுல் பெயரை அவரது குலத்திலேயே புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிறந்த சவுல் பெற்றுக்கொள்கிறார் அன்புமிக்கவர்களே புனித யோசேப்பின் தந்தை யாக்கோப்பு என்று மட்டுமே மத்திய தலைமுறை அட்டவணையிலிருந்து நாம் அறிகிறோம் ஆனால் இந்த யாக்கோப்பை பற்றியோ அல்லது புனித யோசேப்பின் குடும்ப முன்னோர்கள் குறித்தோ வேறு எந்த தகவலும் நமக்கு இல்லை அதே வேளையில் புதிய ஏற்பாட்டு புனித யோசேப்பின் பழைய ஏற்பாட்டு முன்னோடியாக நாம் கருதக்கூடியவர் தொடக்க நூலின் இருபது விழுக்காடு தொடக்க நூலின் இருபது விழுக்காடு அடங்கிய பதிமூன்று அதிகாரங்களில் அதிகாரம் செய்யும் பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தான் வழக்கமாக பழைய ஏற்பாட்டு யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் இடையே நிறைய தொடர்பு நிலைகளை முன்வைப்பது உண்டு புனித யோசேப்பின் தொடர் சிந்தனையில் இருக்கின்ற நாம் சற்றே வேறுபட்ட பார்வையில் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை அணுகப் போகின்றோம் நம் புனிதர் யோசேப்பு பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் பெயரை தாங்கியிருப்பதோடு கூட ஒரு யூதர் என்ற முறையில் யூதர்கள் மிக பக்தியுடன் கையாளும் ஐ நூல்களை நன்கு அறிந்திருந்தவரான புனித யோசேப்பு அத்தொகுப்பின் முதல் புத்தகமாகிய தொடக்க நூலில் முக்கிய பங்கு வகிக்கும் யோசேப்பின் வாழ்வு நிகழ்வுகளால் ஏதேனும் ஒரு விதத்தில் தொடப்பட்டிருப்பார் என்பது உறுதி எனவே பழைய ஏற்பாட்டு யோசேப்பு குறித்த விவிலிய பகுதிகளை நாம் அலசி ஆராய்ந்து அதன் பின்புலத்தில் புனித யோசேப்பின் வாழ்வை புரிந்து கொள்ள முயற்சி செய்யப் போகின்றோம் பழைய ஏற்பாட்டின் முது பெரும் தந்தையர்கள் என்று ஆபிரகாம் அவர் மகன் ஈசாக்கு அவர் மகன் யாக்கோப்பு இவர்களை அழைக்கின்றோம் கிமு கிறிஸ்துவுக்கு முன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த யாக்கோப்பிற்கு பிறந்த பனிரெண்டு மகன்களின் வாரிசுகளை பழைய ஏற்பாட்டின் பனிரெண்டு கோத்திரங்கள் என்று வழங்குகின்றோம் இதன் பின் அமைவில்தான் புதிய ஏற்பாட்டில் பனிரெண்டு திருதூதர்களை இயேசு தேர்ந்து கொள்கிறார் சற்று கவனமாக பின்தொடர்வோம் யாக்கோபின் முதல் மனைவி லேயாவுக்கு பிறந்தவர்கள் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் ஆகிய ஆறு புதல்வர்கள் அன்றைய மத்திய கடல் பகுதி பண்பாட்டு முறைப்படி ஒரு விதத்தில் அனுமதிப்படி லேயாவின் பணிப்பெண் சில்பா வழியாக யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் காத் ஆசேர் ஆகிய இரு புதல்வர்கள் லேயாவின் இளைய சகோதரியான ராக்கேலை யாக்கோப்பு தொடக்கத்திலிருந்தே அதிகம் நேசித்ததால் லேயாவை மனைவியாக பெறுவதற்காக ஏழு ஆண்டுகள் அடிமை வேலை செய்த யாக்கோப்பு ராக்கேலை மனைவியாக அடைவதற்காக கூடுதலான ஏழு ஆண்டுகள் அடிமை வேலை செய்து அவளை மனைவியாக்கிக் கொள்கின்றார் ஆனால் இந்த ராகேலுக்கோ மகப்பேறு இல்லாமல் இருந்தது எனவே ராகேலின் பனிப்பெட் பில்கா வழியாக யாகோப்புக்கு தான் மற்றும் நப்தலி ஆகிய இருவர் பிறந்தனர் இதுவரை எண்ணப்பட்டுள்ள பத்து புதல்வர்களும் யோசேப்பின் எதிர் அணியில் இருப்பார்கள் யோசேப்பின் எதிர் அணியில் இருப்பார்கள் யாக்கோப்பு வயது முதிர்ந்த நிலையில் கடவுள் அவர் மீது இறக்கும் கொண்டு அவரது பேர் உரிய மனைவியான ராகேலுக்கு பிறக்க செய்த முதல் மகனுக்கு கடவுள் மேலும் சேர்த்து கொடுப்பாராக கடவுள் மேலும் சேர்த்து கொடுப்பாராக என பொருள்பட யோசேப்பு என்று ராகேல் பெயரிட்டாள் அந்த பெயருக்கு ஏற்ப இரண்டாவதும் கடைசியுமான மகன் வெண்ணையமனை ராகேல் பெற்றெடுக்கும் பேறுகால வேதனையில் அவள் இறந்து போகிறாள் இந்த குறிப்புகள் மிகவும் முக்கியமானவைகள் தன் வயது மூப்பில் பிறந்த மகன் என்பதாலும் மற்றும் தான் விரும்பி அதிகம் அன்பு செய்த மனைவி ராகேலுக்கு பிறந்த மகன் என்பதாலும் யோசேப்பு மீது யாக்கோப்பு அதீத பாசம் கொண்டிருந்தார் யோசேப்பை பொறுத்தவரை தன் மென் இளம் பருவத்திலேயே தன் தாயை இழந்ததாலும் தன் தந்தையை அதிகம் சார்ந்து வளர்ந்ததாலும் வீட்டு செல்லமாக வளர்கின்றான் இவ்விரண்டு தரவுகளுமே யோசேப்புடன் தொடர்புடைய நிகழ்வுகளின் அடிப்படையாக அமையப் போகின்றன தன் சகோதரர்கள் செய்யும் தவறுகளை சிறுவன் யோசேப்பு தன் தந்தையின் கவனத்துக்கு கொண்டு செல்வார் என்று விவலியும் குறிப்பிடுவது அவரது புறம் கூறும் குணக்குறைவாக கருதாமல் கள்ளம் கபடு அரியா சிறுவனாக யோசேப்பு காட்டிய வெளிப்படைத்தன்மையாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியெனில் புனித யோசேப்பின் நம்முடைய புனிதர் யோசேப்பின் முந்தைய நேர்மையாளர் பாரம்பரியத்தில் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை வைத்து கணிக்கலாம் கணிக்கலாமன்றோ தொடக்குநூல் முப்பத்தி ஏழு மூன்றின்படி எல்லோருடைய கண்களையும் கவரக்கூடிய குறிப்பாக பத்து சகோதரர்களின் கண்களை உறுத்தக்கூடிய பல வர்ணங்களில் அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த தொங்கல் ஆடையை சிறுவன் யோசேப்புக்கு உடுத்தி பார்த்து பூரித்து போகிறார் தந்தை தந்தையாக்கோப்பு எபிரேய மொழியில் கெத்தோனெத் பாசிம் கெத்தோனெத் பாசிம் என்று குறிப்பிடப்படும் இந்த ஆடை இளவரசிகள் அணியும் நவநாகரிக உடையாக விவிலிய ஆராய்ச்சியில் பார்க்கப்படுகிறது இதன் விளைவாகத்தான் தொடக்க நூல் முப்பத்தி ஏழு நான்கில் யோசேப்பின் இந்த அலங்கார ஆடையை பார்த்து என்ன யோசேப்பு அரசனாக போகிறானோ என்று பத்து சகோதரர்களே யாக்கோப்பிடம் நகைப்பாக கேட்கிறார்கள் யூதர்கள் வழக்கமாக ஒருவர் ஒருவரை சந்திக்கும்போது சமாதானம் சொல்லி வாழ்த்தி கொள்வது போல யோசேப்பிடம் அவன் சகோதரர்கள் சமாதானம் ஷாலோம் என்று சொல்லக்கூட விரும்பவில்லை என்று எபிரேயத்தில் அழுத்தமாக சொல்லப்படுகிறது இவ்வாறு அவர்களின் உறைந்து போன உணர்வுகளும் உடைந்து போன உறவு நிலையும் அம்பலமாக்கப்படுகின்றன எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்த்தது போன்று வெம்பி வெந்து போன அவர்களின் காழ்ப்புணர்வு கரை கடந்து வெள்ளமென புரண்டோடிய வேளையில் வம்பை விலைக்கு வாங்கிய கதையாக பதினேழு வயதான யோசேப்பின் கனவுகள் அமைகின்றன பதினேழு வயதான யோசேப்பின் கனவுகள் அமைகின்றன தன்னுடைய பயிர் கதிரின் அரிக்கட்டு மட்டும் உயர்ந்து நிற்க மற்ற சகோதரிகளின் அரிக்கட்டுகள் அவனுக்கு முன் தலைவணங்கி நிற்பதாக தான் கண்ட முதல் கனவை யோசேப்பு எந்த ஒளிவு மறைவுமின்றி தன் பத்து சகோதரர்களிடம் பாருங்களேன் பாருங்களேன் பிஹோல்ட் பிஹோல்ட் என்று எபிரேயத்தில் உணர்வுபூர்வமாக எடுத்து சொல்கிறான் யதார்த்தமாக அடுத்தபடியாக கதிரவனும் நிலவும் மற்றும் பதினொரு விண்மீன்களும் தன்னை பணிந்து வணங்குவதான தனது இரண்டாவது கனவை தந்தையின் முன்னிலையிலேயே தன் சகோதரர்களிடம் யோசிப்பு யதார்த்தமாக பகிர்ந்து கொண்டபோது அவனது தந்தை என்ன நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று அது குறித்து நிறைந்த எரிச்சலை வெளிப்படுத்துகிறார் இந்த நிலையில் அன்புமிக்கவர்களே யாக்கோப்பு தன் செல்லப்பிள்ளை பிள்ளை யோசேப்பையும் அவன் தம்பி பென்னையம்மனையும் தன்னுடன் வீட்டில் நிறுத்தி கொண்டு மற்ற மனைவியர்களின் பிள்ளைகள் பத்து பேரையும் ஆடுகள் மேய்க்க தொலைதூரம் அனுப்பி வைக்கிறார் பின் ஒரு நாள் தாங்கள் வாழ்ந்த எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து வெகு தொலைவில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த பத்து சகோதரர்களின் நலன் விசாரிக்க செக்கேமுக்கு யோசேப்பை அனுப்பி வைத்ததுடன் அவர்களின் கண்களுக்கு நெருப்பை மூட்டும் அந்த உயர் ரக தொங்கல் ஆடை உடுத்தி அனுப்பியது பேரிடராக மாறியது செக்கேமையும் கடந்து தோத்தான் வரை போயிருந்த சகோதரர்களை யோசேப்பு தேடி சென்று கண்டுபிடித்து விடுகிறார் யோசேப்பை தொலைவில் கண்ட பத்து பேரின் கோபம் கனல் கக்கியது அதையும் தாண்டி யோசேப்பு அணிந்திருந்த அந்த வண்ணமயமான ரோம ஆடை அவர்களின் கண் எரிச்சலை அதிகமாக்கியது தங்களை கீழ்மைப்படுத்திய அவனுடைய கனவுகள் விழுங்கவியலா கசப்புடன் அவர்கள் மனதில் எதிரொலித்தன ஏதோ தான் கனவுகளை உருவாக்கும் கனவுகளின் காரண மனிதராக கனவுகளை குத்தகை எடுத்து வைத்திருப்பவராக கொச்சைப்படுத்தியதை எபிரேய மொழியில் அவர்கள் உச்சரித்த கனவின் மன்னன் என்ற வரவேற்பு வரிகள் வெளிப்படுத்துகின்றன அன்புமிக்கவர்களே சுயம் மிகுந்த மனித உறவுகளின் பலவீனத்திலும் தங்கள் கடையவன் முன் தாங்கள் தலைகள் தாழ பணிய வேண்டுமா என்ற வெறுப்பு நிறைந்த சிறுக்கு கொண்ட பத்து சகோதரிகளின் மேலோட்டமான பார்வையிலும் இந்த சிறு பையன் யோசிப்பு ஏதோ தனது மேதாவித்தனத்தை வெளிப்படுத்தி தற்பெருமை பாராட்டி கொள்வது போன்று தோன்றலாம் தந்தை கோபப்படலாம் சகோதரர்களின் வெறுப்பு வேகம் எடுக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் புதிய ஏற்பாட்டின் புனித யோசேப்பின் வாழ்வு நமக்கு தெளிவுபடுத்துவது போல கடவுளுடைய பார்வை முறையை நாம் பெறுவதும் அதனோடே வாழ்வின் நிகழ்வுகளையும் அடுத்தவர்களின் நிலைப்பாடுகளையும் பார்ப்பதும் கடவுள் பயன்படுத்தும் விசித்திரமான அறிவுக்கு எட்டாத யுக்திகளை புரிந்து அதற்கு ஈடு கொடுத்து செயல்படுவதும் சாதாரண காரியங்கள் அல்ல அது கடவுளின் அபூர்வ கொடைகளே மரியாவின் கருவேற்ற நிலை தனக்கு ஏற்புடைய ஒன்றாக இருக்கவே முடியாத கட்டத்திலும் எவ்விதத்திலும் தனக்கு ஒவ்வாத அந்த சூழலிலும் தான் எடுக்கும் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்த அந்த நெருக்கடியிலும் இறைவனின் செயல்பாடுகளின் வெளிப்பாடுகளுக்கு தன் மனதை திறந்த நிலையில் வைத்திருந்ததுதான் புனித யோசேப்பின் பேறுபற்ற நிலையன்றோ யாக்கூப்பின் குடும்ப பந்தங்கள் அத்தகைய அருளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது அவர்களின் பெரும் குறை என்றோ அல்லது அவர்களின் குறுகிய இறுகிய மனநிலையால் இத்தகைய அருள் அழகினை அவர்கள் காண முடியாமல் போனதோ ஒரே முறை கனவு கண்டது யோசேப்பு ஆனால் அதை பலமுறை திரும்ப திரும்ப தங்கள் மனக்கண்முன் போட்டு பார்த்தது அவனின் சகோதரர்கள் என்றோ பழைய ஏற்பாட்டு யோசேப்பு நிகழ்வின் முதல் பகுதியில் நமக்கு தெளிவாகும் ஒரு காரியம் யோசேப்பின் மீது அவனுடைய தந்தை யாக்கோப்பு வைத்திருந்த அலாதி பிரியம்தான் சகோதரர்களின் பொறாமை செயல்பாடுகளுக்கு வழிவகுத்ததும் அதுதான் ஒரு சிலரின் பார்வையில் வேற்று மனைவியரின் பிள்ளைகள் மீது காட்டப்பட்ட யாக்கோப்பின் பாரபட்சமான அணுகுமுறையாகவும் இது தோன்றலாம் இவனுக்கு மட்டும் பாங்குற உடை அணிவித்து அழகு பார்த்த யாக்கோப்பின் வஞ்சனையாக இது கருதப்படலாம் ஆனால் யாக்கோப்பை பொறுத்தமட்டில் மட்டில் யோசேப்பு அவருடைய முதிர் வயதில் பிறந்த மகன் தான் அதிகம் நேசித்த மனைவியின் நீண்டகால காத்திருப்பிற்கு பின் பிறந்த மகன் சிறு வயதிலேயே தாயை இழந்து தாயன்பு இன்றி வளர்ந்தவன் போன்ற காரணங்களால் இந்த அதிமிகு பாசத்தை அவன் மீது காட்டி நியாயப்படுத்திக் கொள்கின்றார் யூதராகிய நம் புனிதர் யோசிப்பு தங்கள் புனித நூலாகிய ஐநூலின் இந்த பகுதியை பலமுறை படித்து விளக்கம் பெற்றிருப்பார் ஒரு தந்தையாக இருப்பது என்றால் என்ன அதிலும் ஒரு தந்தையின் இதயத்தோடு தன் மகனை அன்பு செய்வது என்பது என்ன போன்றவற்றை பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் நிகழ்வுகளிலிருந்து புனித யோசேப்பு கற்றுக்கொண்ட பாடமாக இருந்திருக்கும் மகன் யோசேப்பின் இழப்பை தாங்கிக் கொள்ள இயலாத தந்தையாக தொடர்கின்ற நிகழ்வுகளிலும் யாக்கோப்பு துடிதுடித்து போவதை ஆங்காங்கு காண முடிகிறது இந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பு தன் தந்தையின் அன்பில் கனிந்தவர் பாசத்தில் நனைந்தவர் அணைப்பில் இணைந்தவர் கரிசனையில் கரைந்தவர் புனிதர் யோசேப்பை ஓர் உணர்வு உணர்வுவற்றிய முதியவராக கல் சுரூபமாக வர்ணம் பூசிய சிலையாக அப்பாவி மனிதராக நாம் பாரம்பரியத்தில் பார்த்து பழகியிருக்கலாம் ஆனால் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை பெற்று வளர்த்த அவர் தந்தை யாக்கோப்பிடமிருந்து தந்தைக்குரிய இதயத்தின் பாடத்தை புனித யோசேப்பு கற்றுக்கொண்டவர் இவ்வாறு இயேசுவின் கனிவுள்ள தந்தையாக இருப்பதற்கான அத்தனை இலக்கணத்தையும் பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் குடும்ப நிகழ்வுகளில் அறிந்தவராய் அதையே புனித யோசேப்பு தமதாக்கி கொண்டவராய் ஒரு தந்தையின் இதயத்தோடு செயல்பட்டார் என்று உறுதியாக சொல்லலாமன்றோ புனித எங்களுக்காக புனித கன்னிமரியாவின் கணவரான புனித யோசிப்பே எங்களுக்காக பரிந்திடுவீரே இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பே, எங்களுக்காக பரிந்திடுவீரே